அனைவருக்கும் வணக்கம். இந்த இலவச பட்டா வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவாக இருக்குது. நிலம் இல்லாத நிறைய பேரோட கனவாக இருக்கிறது. ஸோ இது சம்பந்தமாக, அதாவது இலவச பட்டா வழங்குவது சம்பந்தமாக பயனாளிகளை எப்படி தேர்வு செய்ய போகிறாங்க தமிழக அரசு இந்த இலவச பட்டா வழங்குவதற்கு அப்படிங்கிறத பற்றி, தமிழக அரசு அதாவது நில நிர்வாகத்துறை வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை, ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. எப்படி வந்து இலவச பட்டா வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பயனாளிகளை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கடித எண். மிக குறிப்பாக ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, திரும்ப சொல்கிறேன், ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் மூலமாக இலவச பட்டா வழங்குவதற்கு பயனாளிகளை, கேண்டிடேட்டை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க உண்பை ஒன்றாக பார்ப்போம். பயனாளிகள் தேர்வு. நிலமற்ற ஏழை மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா பெற தகுதி வாய்ந்தவர்கள். இது வந்து முதல் தகுதி, அதாவது பயனாளிகள் தேர்வு செய்வதில் முதல் பாயிண்ட்டு. இரண்டாவது என்னன்னு பாருங்கள், பெண்கள் பெயரில் மட்டுமே வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள், வீட்டுமனை பட்டாவுக்கான பயனாளிகள் தேர்வு செய்யும் போது கீழ்கண்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் போது இந்தந்த குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஒன் பை ஒன்றாக பார்ப்போம். முதல் இது என்ன அப்படின்னா, ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு நிலங்களில் வசித்து வந்து விரைவில் அகற்றப்பட உள்ள குடும்பங்கள், லைக்லி டு பி எவிக்டட், இந்த நீர்நிலை புறம்போக்கு போன்ற அப்ஜெக்ஷனல் புறம்போக்கு லேண்டில் இருந்து விரைவில் அகற்றப்பட உள்ள குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதில் முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஊரக வளர்ச்சித்துறையின் வீடற்றோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள குடும்பங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பாயிண்ட் வந்து, பிற நலிவுற்ற குடும்பங்கள், உதாரணமாக என்னென்ன குடும்பங்களை நலிவுற்ற குடும்பங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கொண்டு வராங்கன்னு பாருங்கள், இவங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டிய குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கும் குடும்பங்களை, நலிவுற்ற குடும்பங்களை முதல் பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக கொண்ட குடும்பங்கள், இப்பட்டியலை அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திலிருந்து பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து, ஆதரவற்ற விதவைகள் இருக்கக்கூடிய குடும்பங்களையும் நலிவுற்ற குடும்பங்கள் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து குறிப்பு பாருங்கள், மேற்கண்ட இனங்களை தவிர பிற வகையான நலிவுற்ற குடும்பங்கள் இருப்பின் அவற்றையும் மாவட்ட ஆட்சியர் கருத்தில் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, மாவட்ட ஆட்சியரும் முடிவு எடுக்கலாம், பிற நலிவுற்ற குடும்பங்கள் இருப்பின் அவற்றை கருத்தில் கொள்ளலாம் அப்படிங்கிறத கடைசி பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. இந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு பட்டியல் பார்த்தோம்ல, இது வந்து ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் மூலமாக இலவச பட்டா வழங்குவதற்கான பயனாளிகள் பட்டியலை இப்படி தான் தேர்வு செய்ய போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.